முருகா சரணம். மயிலும் மயிலும் சேவலின் துணை. தந்த ரந்தாதி பாடல் 95. உன் திருவடியே சரணம் எனும் தலைப்பிலே திரவா வனகபுரி என்று துவங்குகிறது. திரவா வனகபுரி வாசனி கச்சிகரி நெஞ்சம், திரவாவனச முனியை வென்றோய் தென் திசை திருச்செந்திரவாவன மயிலோ எந்த காலமென் சிந்தை வைக்க, திரவாவன நின்றிருவான தண்டை திருவடியே. சொற்பிரிவு: திரவு ஆ அனகபுரி வாசல் நீக்க சிக்கரி நெஞ்சும், திரவு ஆ வனச முனியை வென்றோய் தென் திசை திருச்செந்தில் தவா வன மயிலோய் அந்த காலம் என் சிந்தை வைக்க, திரவா வன நின் திருவான தண்டை திருவடியே. அதோரை அனகபுரி வாசல் நீக்க திரவு ஆ. அனகபுரி பாபமற்ற கைலாயத்தின் வாசல் நீக்க கதவி திறப்பதற்கு திரவு ஆ. திரவுகோளானவனே சிகரி நெஞ்சம் திரவு ஆ. சிகரி கிரௌஞ்சகிரியன் நெஞ்சம் திரவு மார்பு பிளக்கும்படி செய்து ஆ ஆச்சரியமான விதத்தில் வனசமுனியை வென்றோய், வனசமுனியை தாமரையில் வாழும் பிரம்மனை வென்றோய் ஜெயித்தவனே. தென்திசை திருச்செந்தில், தென்திசையிலே இருக்கும் திருச்செந்தில் பதியை விட்டு தவா வன மயிலோனே நீங்காத அழகிய மயில் வாகனத்தை உடையவனே. அந்த காலம் என் சிந்தை வைக்க திரவா வன. அந்த காலம் எனது உடல் அழியும் அந்த கடைசி காலத்தில் என் சிந்தை வைக்க, என்னுடைய மனதை ஒரு வழிப்படுத்த திரவா வன அடைக்கல ஸ்தானம் எது எனில் நின் திருவான தண்டை திருவடியே. உன்னுடைய மங்களகரமான தண்டை அணிந்த திருத்தாள்களே. வழிபுரை: சிவகதி அடைவதற்கு திறவுகோலாய் இருப்பவனே, கிரௌஞ்சகிரியை அழித்தவனே, பிரம்மனை செற்றவனே, செந்திலில் சதா காலமும் விளங்கும் மயில் வாகனனே, என் உடல் அழியும் அனித்திய காலத்தில் என் மனது உன்னுடைய திருப்படியில் சேர்ந்து ஐக்கியமாகிவிட வேண்டும். சிவனே அருமுகவேல் என்பதால் கைலியின் திறவுகோல் அருமுகரிடம் உள்ளது என்கிறார். கைலாயத்தின் கதவை திறக்க திறவுகோல் ஆனவனே என்கிறார். திருச்செந்தூர் புராண ஆசிரியர் திருச்செந்தூர் ஞானவீட்டுக்கு ஒரு திறவுகோல் என்கிறார். ஞானவீட்டுக்கு ஒரு திறவுகோல் அமரர் சேனை காவலர் குடி ஜெயந்தி நன்னகரம் என்றும் ஒரு பாடல். ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போது உன் அடைக்கலமே என்கிறார் கந்தர் அலங்காரத்திலே. பெரியாழ்வார்: எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நானும் நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்க தரவணி பள்ளியானே என்று பாடுகிறார். அப்படி பெருமானும் ஒக்க அடைக்கும் பொழுது உணர மாட்டேன் என்று பாடியிருக்கிறார். 96 பாடல் கண் அயந்துரைத்தல் எனும் தலைப்பிலே திருக்கையம்போதி என துவங்குகிறது. திருக்கையம்போதிகளோ கஞ்சமோ நஞ்சமோ, திருமால் திருக்கையம்போ செய்ய வேலோ விலோசனம் தென்னனங்க, திருக்கையம்போருக கை நேற்றின் மாற்றி தென்னூல் சிபவத்திருக்கையம்போக உரைத்தோன் சிலம்பிர் சிறுமிதற்கே. பொற்பிரிவு: திருக்கை அம்போதிகளோ கஞ்சமோ நஞ்சமோ, திருமால் திருக்கை அம்போ செய்ய வேலோ விலோச்சனம் தென்னன் அங்க திருக்கை அம்போருக்கு கை நீற்றின் மாற்றி தென்னூல் சிவபக்தி ஐயம்போக உரைத்தோன் சிலம்பில் சிறுமி தற்கே. அது உரை: திருக்கை அம்போதிகளோ, திருக்கை என்னும் மீன்கள் வாழும் அம்போதிகளோ கடல்களோ, கஞ்சமோ நஞ்சமோ, கஞ்சமோ தாமரைகளோ நஞ்சமோ விஷமோ, திருமால் திருக்கை அம்போ மகாவிஷ்ணுவின் கையில் உள்ள கூரிய பானமோ, செய்ய வேலோ விலோச்சனம் சிவந்த வேலாயுதமோ விலோச்சனம் கண், தென்னன் அங்கத் திருக்கை தென்னன் கூன்பாண்டியனின் அங்கத் திருக்கை முதுகில் இருந்த கூனாகி விகாரத்தை அம்போருக கை நீச்சின மாற்றி, அம்போருக தாமரை போன்ற கை நீற்றின் தன் திருக்கையில் தெரித்த விபூதியினால் மாற்றி நேர்படச் செய்தவரும் தென்னூல் சிவபக்தி ருக்கு, தென்னூல் தமிழ் நூலாகிய சிவபக்தி சிவபக்தியை உண்டாக்கும் ருக்கு ருக்வேத சாரமாகிய தேவாரப்பாக்களை ஐயம் போக உரைத்தோன் பரதெய்வம் யார் என்ற சந்தேகத்தை தீர்த்து சம்பந்த பிள்ளையாராக மொழிந்தருடைய குமார கடவுளின் சிலம்பில் சிறுமிதற்கே, சிலம்பில் மலையில் கண் வாழும் சிறுமிதற்கே இந்த இளம்பெண்ணின் விலோச்சனம் கண்,
பாண்டியனின் ஊனை திருநீர் பூசி மாற்றினவரும் எது உண்மையான சமயம் என்று தெரியாமல் இருக்கும் சந்தேகத்தை போக்கி சிவனே பரம் என்ற உண்மையை தம் தேவார பாடல்கள் மூலமாக பொழிந்தருளி சம்பந்தராக வதிரிக்கும் முருகப்பெருமானின் மலையில் வாழும் இந்த சிறுமியின் கண் ஆழ்ந்த கடலோ அழகிய தாமரை மலரோ விஷத்தை போன்று கூர்மை கொண்ட திருமால் தரித்திருக்கும் பானமோ அல்லது வேலாயுதமோ. திருக்கை என்பது செம்பழுப்பு நிறமும் 18 அங்குலம் வளர்வதுமான மீன் வகையாகும். சம்பந்தர் தேவாரத்தை ரிக்வேத சாரம் என்கிறார்கள். இருக்குமொழி பிள்ளையார் என சம்பந்தரி பெரிய புராணம் பாடுகிறது. இருக்கும் முழக்கும் தேவார திசையும் துவன்றி ஓங்க என்பது செங்கழுநீர் விநாயகர் பிள்ளை தமிழ் பாடல். அடுத்த பதிவிலே தொடருவோம். முருகாசரணம்.